பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு தலைவனாகணும், இல்லை ஒரு தலைவியாகணும், ஒரு திறமைசாலியாக ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி ஒரு தலைவனாகவோ இல்லை தலைவியாகவோ ஆகணும்னா அதுக்கு நம்ம தகுதியானவரா, ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனா, ஒரு டேலண்டட் பர்சனா, ஒரு ஸ்ட்ராங் பர்சனா, பிறக்கும் பொழுதே ஒரு திறமையானவராக பிறந்திருக்கோமா அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நமக்கு உண்மையாகவே என்ன வேணும் அப்படின்னா டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது நம்மளோட டிசிப்ளின். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம காட்டில் நிறைய மிருகங்களை பார்க்குறோம், ஆனால் காட்டோட ராஜாவை யாரை சொல்லுவோம்? சிங்கத்தை தான் சொல்லுவோம். ஏன், சிங்கத்தை தாண்டி திறமையான மிருகங்கள் எதுவும் இல்லையா? யானையை விட பலமானதா சிங்கம்? இல்லவே இல்லை. புலியை விட வேகமாக ஓடக்கூடியதா? இல்லை. ஆனால் ஏன் நம்ம காட்டின் ராஜாவாக சிங்கத்தை சொல்கிறோம்? நரி மாதிரி தந்திரமாக யோசிக்கக்கூடியதா? இல்லவே இல்லை. சிம்பான்சி மாதிரி புத்திசாலித்தனமாக யோசிக்குமா? இல்லை. ஆனாலும் நம்ம ஏன் சிங்கத்தை ராஜான்றோம்? டிசிப்ளினோடு நடந்துக்கு, அது ஒரு சர்டின் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி டிசிப்ளினாக இருக்கிறதுனால தான் சிங்கத்தை இப்போ வரைக்குமே நம்ம ராஜான்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, சிங்க வேட்டையாடும் பொழுது அதோட 1000 கூட்டங்கள் இருந்தாலும் அதோட கண் பார்வையில் நிறைய ஆடுகள் இருக்கும், ஆனால் அதனுடைய கோல் என்னன்னா அந்த ஒரு ஆடை நோக்கி மட்டும்தான் அது போகும், அது வேட்டையும் ஆடும். அதே மாதிரி தான் ஒரு திறமசாலியாகவோ ஒரு தலைவனாகவோ ஒரு தலைவியாகவோ ஆகணும் அப்படின்னா நம்மளோட கோலை மட்டும்தான் பார்க்கணும். நம்மளை சுற்றி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் நம்மளோட கோல் என்னவோ அந்த கோலை மட்டுமே யோசிக்கணும். நார்மலாக டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன? டிசிப்ளினுங்கிறது நம்ம எதெல்லாம் செய்யணும், நமக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் செய்கிறதா? இல்லவே இல்லை. நம்ம எதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி நம்ம செய்கிறோமோ அதை தாண்டி எதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறத செய்யாமல் இருக்கிறது தான் டிசிப்ளின். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டிசிப்ளின் இஸ் நத்திங் பட் சேயிங் எஸ் டு த ஒன் திங் யூ காட் அட்ராக்டட், சேயிங் நோ டு ஆல் த திங்ஸ் விச் மேக்ஸ் யூ டிஸ்ட்ராக்டட். ஸோ இன்னையிலிருந்தே ஒரு டிசிப்ளினாக வாழணும் அப்படிங்கிற முடிவு பண்ணு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தங்க சுரங்கத்தை நான் நோக்கி போகிறோம் அப்படின்னா அந்த போகிற வழியில் நிறைய தங்க துகள்கள் கிடைக்கும். அதெல்லாம் கிடச்சிருக்கே அப்படின்னு நீ எடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம கிலோ கணக்கில் இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியாமலே போயிடும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸான ஒரு இடத்த நம்ம லீட் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம மனசு போயிட்டு அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா யோசிச்சு அந்த டார்கெட்டை நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது. ஸோ நமக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய பேட் திங்ஸ் எல்லாம் நம்ம மனசில் வரும். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற உனக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட ஒரு பாலிசியை நீ மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான லைஃப்பை மட்டும் நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.